पल्व मंगा उत्पत्ति मा पे वरत वंगय वे वरत वंगये वरत कुछ कोयपे मार्केट को विलेवासी इंकी कूड़ी तत्समय नूर रूप नूती इन की मानव मुदर एड़पाड़ियार मानव अम्मा कट पता नाट उड़न वंगय वे कुमार नेटेदा ये पतिवर मत उयर अलवे अलव ना मुड़े इंकी नाप्त रूपा की नम पन्ने पसम नुगरूर कड़ोत् कड़ों को रूपा नगर पन्ने पसम नुगरूर कड़ मूल रूपी वरत अधिकवन विलेवासी कटकोल पड़पड़ा इध कड़ मटने मत अधिक विलेवासी परवल कड़ मूल वानविक मानव मुदर एड़पाड़ियार उत्तरवेटी इंकी नम्बर कामदेन पंडकशाल इं वो इंकी वंगय वे नानूम पदवर नमदेन टीवीस तेवर तेवर इंकी वो अधिकार वह नम तम देव आंक आक्षम वंगय मत पत् लक्षम वंगयम देव पत् लक्षम तम पत् लक्षम मेट्रिक टन पत् लक्षम मेट्रिक टन वो पत् लक्षम मेट्रिक टन नालु लक्षम सिन्न वंगयम सांबार वंगयम सांबार वंगयम नम तम उत्पत्ति उत्पत्ति एण्ती वंगयम उत्पत्ति नूती इतना नूती इवे नूती इवतना नूती मुपद ना आगे तम विवसाय विवसाय मेवाना सयम पयिड़ा इतर पयिड़कूर पयिड़ और क्रापे अड़वा और पत्ना तुरंपा इतमी अमुवे वो इम्ब देव की वो तम लक्षम मेट्रिक टन वो वंगयम उत्पत्ति दिखल और नालंजी मावट उत्पत्ति आना नम वो महाराष्ट्रादा अधिक उत्पत् वंगयपत् रे सदी वो महाराष्ट्रा ओरीसा गुजरात कर्नाटक आंद्रा तेलंगाना इतना उत्पत्ति ओरीसा उत्पत्ति अदा विले उयर इले उयरा निश्चय कटक इत कू मुदर अम्मा रन विले नीप नीयम और नीयते उन्ूरकोड़ रूपये अदीड अंगटर अ நிதியின் மூலமாக அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை எடுத்து தமிழகத்தில் என்னென்ன விலைவாசி ஏறுகிறதோ அந்த விலைவாசி எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கூட்டுறவு துறை நடவடிக்கை எடுத்து வந்திருக்கு கடந்த 8 ஆண்டுகளாக 8-9 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுத்துக்கிறது அதன் படிப்படியில் பாத்தீங்கன்னா 2012 ல அரிசி விலை கூடியது அரிசி விலை கூடியதுன்னு நம்ம அன்மு அம்மா அவர்கள் அன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் मिनि कट अरस और को वांगी इंपने वे पंडकशाले मुपत् नाल पंडकशाले मूत्र एलपत् रे प्रेमरी पंडकशाले पंडकशाल वने से अमृत अंगाड़ी मूल वने विवास कटको अब मानम अम्मा மீண்டும் அதில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மத்திய தொகுப்பிலிருந்து விலக்கி வாங்கி
இருபது ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்று எல்லா இடங்களிலும் விற்பனை செய்வதற்கு அம்மா அவர்கள் பொது விநியோக கடையை தவிர அனைத்து பண்டகசாலையிலும் விற்பனை செய்து கட்டுப்படுத்தட்டோம். அதே மாதிரி புளி விலை ஏறியது, புளி விலையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலேஷன் ஃபண்டு மூலமாக விலை நிலைப்படுத்த நிதியின் மூலமாக வாங்கி விற்பனை செஞ்சோம். அப்புறம் துவரம் பருப்பு ஏறியது, இதெல்லாம் இந்த மாதிரி வாங்கி அந்தந்த காலத்தில் விற்று பொதுவாக இந்த பத்தாண்டுகளில் மாண்பு அம்மாவுடைய அரசு காலத்தில் தமிழகத்தில் விலைவாசி கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பதுக்கல் இந்த மாதிரி பொருட்கள் பதுக்கன்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், உணவு கட்டுப்பாட்டு அடிப்படையில் இந்த பாதுகாப்பு சட்டம் பாய்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த ஆண்டு அதற்கான வழிமுறை இல்லை, நிச்சயமாக பதுக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது. வெங்காயத்தை நாங்கள் அதிகமாக கொள்முதல் பண்ணியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம 150 டன்னுக்கு மேலே இப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். நேபட் மூலமாக தேசிய கூட்டுறவு வேளாண்மை அந்த பண்டகசாலைகள்ட்ட நம்ம இணையம் இணைய கூட்டுறவு இணையதான் தேசிய வேளாண்மை இணையத்தின் மூலம் இணையத்தில் நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காய வரத்து வந்துடும். இது பொதுவாக வழக்கமாக என்னென்னா இந்த காலம் என்பது மழைக்காலம் ஒன்று, அப்புறம் அறுவடை முடிந்து இப்போ தான் பயிரிடக்கூடிய காலம், இந்த வெங்காயம் பயிரிடக்கூடிய காலம் இருப்பதனால இந்த விலைவாசி என்பது காலங்காலமாக வந்திருக்கிறது. இது கடந்த திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு தெரியும், அவங்க காலத்திலையும் 2009 பார்த்தீங்கன்னா 2009-2010 பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு அன்றைக்கே விட்டுருக்கு. இன்றைக்கும் பணத்தினுடைய மதிப்பு என்ன, அன்றைக்கு பணத்துடைய மதிப்பு என்ன என்பது நீங்களே உங்களுக்கே தெரியும். அன்றைக்கும் விலைவாசியே இருக்குது, ஆனால் அன்றைக்கு இது மாதிரிலாம் அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகு தான் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் இந்த 4 ஆண்டுகளாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு இதே மாதிரி விற்பனை செய்யும்போது நம்ம 45 ரூபாய்க்கு விற்றோம், விற்பனை செஞ்சோம், 40 ரூபாய் 45 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம், 50 ரூபாய்க்கு அப்புறம் கூடுதலாக போயிடும் 50 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சோம். ஆனால் நம்மதில் மட்டும் பண்டகசாலையில் மட்டும் 40 ரூபாய்க்கு தான் விற்பனை செஞ்சோம். இந்த ஆண்டு 45 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். இப்போ நாசிக்கிலேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். நம்ம மகாராஷ்டிராவிலேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். தேவைப்படும் இப்போ என்னென்னா இப்போ நம்ம மாநிலத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி இல்லை, எல்லா மாநிலம் ஆந்திராவில் இன்றைக்கி மொத்த பண்டகசாலையிலே பார்த்தீங்கன்னா 55 ரூபாயிலிருந்து 65 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. கர்நாடகத்தில் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. நாசிக்கிலே இருந்தீங்கன்னா இப்போ நாசிக்கில் நம்ம வாங்குகிறோமே மகாராஷ்டிரா, அங்கேயே வெளியே வெளி மார்க்கெட்டில் 70 ரூபாய் 85 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும்தான் மாண்பு அம்மாவுடைய அரசு மட்டும்தான் 45 ரூபாய்க்கு இன்றைக்கு ஒரு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் இன்றைக்கு 45 ரூபாய்க்கு கொடுக்கறது ஒரே அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார். சார் பதுக்கலை தடுக்கிறதுக்கு உரிய சட்ட விதி இருக்கு, ஏற்கனவே அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கோம். ரெண்டாவது என்ன, விலைவாசி கட்டுக்குள் வரவிட்டால் நான் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் 3501 நகரம் பண்ணை பசுமை கடை, அந்த கடை மூலமாக விற்போம். 32,982 கடைகள் இருக்குது ரேஷன் கடைகள், அதுலேயும் மூலமாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். ஏன் நீங்கள் அதை பற்றி மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த அளவுக்கு தமிழக மக்கள் எந்த விலைவாசி ஏற்றத்தாலும் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதும் அது இந்த கொரோனா காலத்தில் அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார், எங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறார், எவ்வளவு நிதி வேணுமோ வாங்கிக்கங்கன்னு தலைமைச் செயலாளரும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். 100 கோடி இல்லை, இன்னும் கூடுதல் கூட வாங்கிக்கோங்க, விலைவாசி கட்டுக்குள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதை பற்றியும் கவலை இல்லை, யார் பதுக்கினாலும் அவர்கள் மீது சட்டப்பாயம். அதான் இதுல என்னன்னா இது வந்து சாம்பார் வெங்காயத்துடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மி. இந்த